தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஊடலாக வந்து இந்த சர்வே இந்த ஏர்னிங்ஸ் சம்மந்தமாக வந்து போடுறோம். ஸோ இது வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த லைஃப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இது வந்து ஒரு சர்வே சைட்டு. அதாவது என்னென்னா, உங்கள் ஊர் என்ன என்ன ஏது அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணி கொடுத்தா போதும். நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து அமேசானில் வந்து கிஃப்ட் வவுச்சர் 300 கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது மாதிரி நீ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லாகின், ஃபஸ்ட் லைஃப் பாயிண்ட்ஸுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 2 மெயில் ஐடி இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து நான் அதை போட்டு லாகின் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து என்னென்னா கூகுளில் போய் லைஃப் பாயிண்ட்ஸ்னு போட்டு சைனப் பண்ணிக்கோங்க. சைனப் ரொம்ப ஈஸி, உங்கள் நேம் இந்த மாதிரி கேட்கும். ஸோ ஓப்பன் பண்ணி வந்தோடனே இந்த இடத்துல சர்வே கொடுத்துருப்பாங்க. அந்த சர்வே வந்து நீங்கள் வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் தான் இருக்கும், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் ரிவார்ட்ஸுங்கிறத நெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரிவார்ட்ஸ்னு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் காமிக்கும். நீங்கள் பாருங்கள், 25 பாயிண்ட்ஸு மொத்தம். இது வந்து 340 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற இங்கேயே காமிக்கும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா 10 பாயிண்ட்டு, இந்த மாதிரி 10 பாயிண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சர்வேக்கு 25 சர்வே இருக்குது, 25 பாயிண்ட்டு, 30 பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே வர்றது வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இது வரைக்கும் 2 வந்து இதில் வந்து ரெடீம் பண்ணி அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெடின்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அல்லது இந்த ப்ரௌசிங்கிற ஆப்ஷன். ஏன்னா இப்போ வராது, ஏன்னா இந்த பச்சை கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும், 340 பாயிண்ட்ஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி 340 பாயிண்ட்ஸ் வரும்போது வந்து உங்களுக்கு இதில் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ரெடீம் கிளிக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறாங்க. இதில் எந்த இது நீங்கள் பேபால் வச்சுருந்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட்டு கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அமேசானில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் எதுனாலும் இதுக்கு வந்து எப்படின்னா 340 பாயிண்ட்ஸ் வேணும். இப்போ அமேசானில் நான் கிளிக் பண்ணுறேன்னா உங்கள் பாயிண்ட்ஸில் வந்து 340 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதிலே பாருங்கள், இந்தியன் ருபீஸ் வந்து 500 இருக்குறாங்க. 500 இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 560 லைஃப் பாயிண்ட்ஸ் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு 500 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து மேலே பாருங்கள், செந்தில் முருகன் இருக்குல்ல, அதுலேருந்து 25 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த இதில் அந்த பாயிண்ட்ஸ் வந்து 345 பாயிண்ட்ஸ் வந்து வரணும், சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அமேசானில். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து என்னோடய மெயில் ஐடி. ஸோ என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து வந்திருக்கு இந்த இ சர்டிஃபிகேட் ஃப்ரம் பெர்க்ஸ்ன்னு சொல்லி. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த இடத்துல வந்து கிஃப்ட் வவுச்சர் கார்டு கோடுன்னு கொடுத்துருப்பாருங்க, நான் யூஸ் பண்ணிட்டேன். இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு செப்பல் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் நான் அமேசானில். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அதிலேயே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அமேசானை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ப்ரொசீட் டு செக் அவுட் அந்த கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மணி பே பண்ணுற இடத்துல வந்து கிஃப்ட் வவுச்சர்னு இருக்கும். அந்த கிஃப்ட் வவுச்சருங்கிற கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், யுவர் கிஃப்ட் கார்டு கோடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 74KE அந்த மாதிரி. அது வந்து எக்ஸ்பைரேஷன் டேட் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு 4 இன்றைக்கி எக்ஸ்பிரேஷன் டேட்டு 7/7/2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த வருஷம் வரைக்கும், 1 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிஃப்ட் கோடு வந்து அதில் வந்து போட்டுட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அந்த இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணதே உங்களுக்கு அமேசான் அக்கௌண்ட்டில் காமிச்சிடறேன். இந்த கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் பாயிண்ட்ஸ் இது வந்து பெர்க்ஸு. ஸோ பெர்க்ஸுங்கிறத நான் உங்களுக்கு இங்கேயே காமிச்சிடறேன், இங்கேயும் பார்த்துக்குங்க. இங்கேயே வந்து உங்களுக்கு லைஃப் பாயிண்ட்ஸ் இது வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெர்க்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இதுலேயும் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இப்போ பேபால் சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கீழே வந்து அந்த மாதிரி பெர்க்ஸ் அந்த கம்பெனிலேருந்தே உங்களுக்கு வந்து இப்போ பேபாலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா 806 லைஃப் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா $10 வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டுருவாங்க. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே நான் வந்து கிஃப்ட் வவுச்சர் வாங்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து 340 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 300 உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கிஃப்ட் வவுச்சர் தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ மெயில் ஐடியில் காமிச்சேன். இந்த பாருங்கள், யுவர் அமேசானின் எலக்ட்ரானிக் வவுச்சர் இந்தியன் ருபீஸ் 300 இஸ் ரெடி ஃபார் இந்த கோடு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கிஃப்ட் கோடு, இந்த கிஃப்ட் கோடு தான் நீங்கள் போடணும். நீங்கள் பாருங்கள், யுவர் கிஃப்ட் கார்டு கோடுன்றது பார்த்தீங்கன்னா நான் இது யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் யாராவது வீடியோ பார்த்துட்டு இதை நீங்கள் போட்டினாலும் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணி தான் ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான் அமேசானில். ஸோ அதனால் வந்து இது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரூஃப்காண்டி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த லைஃப் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் சும்மா இருக்க டயத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றுமே இல்லைங்க, லைஃப் பாயிண்ட்ஸில் வந்து ஜஸ்ட் வந்து சர்வே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் கொடுக்கக்கூடிய அந்த சர்வேஸ் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், வீட்டில் யாராவது சும்மா இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லைஃப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த சர்வே சைட்டை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் 300 பாயிண்ட்ஸ் வரும்போது இந்த க்ரீன் கலர் இங்க் வந்து வட்டமாயிடும். அப்புறம் இந்த ரெடீம்ங்கிறது வந்து இந்த இடத்துல க்ரீன் கலராக அவங்களுக்கு காமிக்கி, நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ப்ரெஸ் பண்ணினாலே போகும், உங்களுக்கு ரிவார்டுக்கு ஆப்ஷன் வரும். உங்களுக்கு சப்போஸ் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரெடீம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 7 days அவங்க எடுத்துக்கிடுவாங்க, உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பும்போது எப்படின்னா, இந்த மாதிரி மெயிலில் வந்து அவங்களே வந்து அந்த சப்ஜெக்டில் வந்து யுவர் சஹி சர்டிஃபிகேட் ஃப்ரம் பெர்க்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி இந்த கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதிலே கீழே கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணுறேன்னு. ஒன்றும் இல்லை, எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்களோ அது 300 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து மணி பே பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த கிஃப்ட் கோடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், சரிங்களா? இவர் கிஃப்ட் கார்டு கோடுன்றது பார்த்தீங்கன்னா, அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் பர்ச்சேஸ் பண்ணதே இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ அதையும் வந்து அதுவும் வந்து நான் ஒன்றும் பண்ணலை, நான் ஒரு ஸ்லிப்பர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வந்து நான் வந்து இதில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அதில் பே பண்ணிட்டேன் நான். அந்த பே பேலன்ஸ் இருந்துச்சுல, அது மூலமாக வந்து நான் பே பண்ணிட்டேன். ஸோ அது நான் உங்களுக்கு காமிக்கணும்னு இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். அதை அந்த பாருங்கள், தான் அமேசான் பே பேலன்ஸ் வாஸ் பெய்ட் ஆன் அமேசான் காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இந்த பாருங்க 0 காமிக்குது பார்த்தீங்களா. நான் அந்த கிஃப்ட் கார்டை யூஸ் பண்ணி நான் அதை வந்து பே பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து 308 இருக்குது பார்த்தீங்களா, நான் 8 ரூபீஸ் மட்டும் என்னோடய ஏடிஎம் கார்டிலேருந்து பே பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னா, இந்த Lifepoints அப்படிங்கிற இந்த சர்வே சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் வவுச்சர் வரலைன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஹெல்ப்புங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலே வந்து கஸ்டமர் ஹெல்ப் லைன்லாம் இருக்குது, நீங்கள் அதையும் கூட நீங்கள் அவங்களுக்கு அனுப்பும்போது எப்படின்னா அவங்க வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இது மூலமாக நான் வந்து ஒரு 2 times வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் இந்த Lifepoints சர்வே சைட்டு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது அமெரிக்கன் கம்பெனி, ரொம்ப ட்ரஸ்டட் கம்பெனி. ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சின்னா இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணி நீங்களும் ஏதாவது அமேசானில் கிஃப்ட் வவுச்சர் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.